പ്ലസ് മീഡിയ അനുവർഗം എന്നുള്ള വണക്കം ആൻഡ് പ്ലസ് മൈ ഫ്രണ്ട്സ് இந்த ஷார்ட் நோட்டீஸில் அவங்களை கூப்பிட்டு இந்த எனக்காக சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு நானும் அபிலாஷ் எப்பயுமே மீன்ஸ் நீங்களும் ஜாலியாக உட்காந்து பேசியிருந்தோம். அப்படியே காம்பு காம்பியாக பேசுவோம். நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் தாய்மீதுன்னு சொல்லி, சரி பண்ணியிருந்தா நல்லப்பா நல்லதுப்பான்னு சொல்லுவேண்ணா. ஸோ அதுக்கப்புறமா நான் இன்னொரு கதை வச்சுருக்கேன், அது நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கதையை சொல்லும் முதல்ல அது நல்லா இருக்குமா இல்லையான்னு நான் சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ கதை சொல்லும்போது 1 hour கதை சொல்லி முடிச்சுட்டாரு, ஒன்றுமே புரியல. ஏன்னா கதை ஸ்டார்ட் பண்ணால் தான் தெரியுது, முடிவுன்னு ஒன்றுமே தெரியும். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக அவ்வளோ நல்ல கதையாக இருந்தது. அண்ட் ஸ்டார்ட் பண்ண படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்டில் 90% வந்து காட்டுலேயே ஷூட் பண்ணோம். ஒரு பெரிய கதை செட்டு எங்கள் ஃபுல்லாகவே கேள்வி தான் இருந்தது. அதில் அன்பு அவர் பேர் அதுலேயும் இல்லாத இருக்கிறாங்க, முதலே மூச்சு எடுக்க முடியல. அதில் அவர் பேர் வெறியோட வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. இந்த ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த குகையோட அந்த அந்த மெழுகுபத்தி தான் அங்கே பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ மெழுகுபத்தி யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் ஃபுல் தொகை மடலமாக இருக்கும். அண்ட் ஒரு ஒரு மெழுகுமே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் யார்பார், அசோசியேட் டைரக்டர் ராஜேஷ், சின்ன சின்ன மீன்ஸ் ஒரு ஸ்வாட்டுக்கு எப்படி இருந்தாலும் மெழுகுபத்தி இது டைமே இருக்கும். ஆனால் அதெல்லாம் கண்டினியூட்டி பார்த்து மறுபடியும் இது கூட்டு காண்டலேருந்து எடுத்து வைப்பாங்க. நாங்கள் டேய் இதெல்லாம் ஒரு கண்டினியூட்டி யாராவது பார்ப்பாங்களா விடுறா, ஆல்ரெடி மூச்சு எடுக்க முடியல, இது வேறு நீங்கள் மறுபடியும் மறுபடியும் ஆஃப் ஆகி இது பண்ணுவோம். அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அண்ட் அஞ்சு பற்றியும் சொல்லி ஆகணும். ஏன்னா தண்ணியை விட அவங்க சேரில் தான் ஜாஸ்தியாக இருந்தாங்க. காலைல தண்ணியில் குளிச்சுட்டு வர மாட்டாங்க, சேரில் தான் குளிச்சுட்டு வருவாங்க செட்டில். ஸோ ஒரு அட்லீஸ்ட்டு 30 days அப்படியே தான் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கால் கூட ஒரு ஃப்ராக்சர் ஆகி ஒரு 1 month பெட் ரெஸ்ட்லேயே இருந்தாங்க. அந்த ரொம்ப டெடிக்கேட்டாக இருந்தாங்க. தேங்க்ஸ் டு அகிலன், ஈவன் அவரும் ஒரு 15 days கொழுவிலேயே இருந்தாங்க. ஸோ அவ்வளோ கஷ்டமான இல்லாது அந்த டெய்லி அந்த ஃபாரஸ்டில் போனோன்னா ஜீப்பு காரெல்லாம் போகாது, ஜீப்பு தான் போகும். அந்த உள்ளே உள்ளே ஓடுறதுக்கு இந்த நார்மல் ஜீப் இருக்கும்ல அதில் தான் போகணும். அந்த ரொம்ப ஹார்டாக இருந்தது. அட்டை பூச்சிங்கள்லாம் நிறைய இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ப்ளஸ் 30 days படம் முடிச்சிடலாம்னு நினச்சோம். ஆனால் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 50 days கிட்டே போயிடுச்சு இந்த படம். தேங்க்ஸ் டு பிரசாந்த் சார், ஆனால் அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு டிசைட் செலக்ட் பண்ணார். அபிலாஷ் சொன்னார் இவர் ரெண்டெல்லாம் கேமராமேன் இருக்கார். ஸோ எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் ரொம்ப அழகாக இந்த படத்தில் என்னை காட்டியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர் டாக்டர் அண்ட் டோஜோ மெயின் ப்ரொடியூசர். இவர் சொன்னார் பிரதர் அபிலாஷ் வந்து எல்லாருக்கும் அவர் தான் டீ கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி, டீ ஜென்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டார் அவர், வெறும் கேர்ள்ஸுக்கு கொடுத்துட்டு இருப்பாராங்க. ஜென்ஸ்க்கு பிஸ்கட் கொடுப்பாரு அந்த அல்வா. ஸோ தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர், ஏன்னா எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் படம் நல்லபடியாக வரணும் அது மட்டும்தான் அவரோட குறிக்கோளாக இருந்தது. நல்லபடியாக படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு அண்ட் ப்ளஸ் பெரிய அவர் ரிலீஸ் செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் அபிலாஷ் தேங்க்ஸ். 25 அடுத்த படமும் நம்ம பண்ணலாம், ப்ரொடியூசர் கிட்ட கேட்டுருக்கோம். ஸோ ஹவுஸ் பேஷன் சார் மெயினாக. ஸோ இந்த படத்தோட இப்போ விழாவோட நாயகன் இவ்வளோ 50 years ஒரு லெஜண்ட், எனக்காக தமிழ் இண்டஸ்ட்ரியில் மீன்ஸ் மியூசிக் போட்டிருக்காங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் சார். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் உங்களுக்கு கேட்டேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்படி ஒரு மீன்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகும்னு நம்புகிறேன். அண்ட் சாங்ஸ் கூட ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் டு யூ. கண்டிப்பாக அடுத்த அடுத்த படங்கள் நம்ம வேலை செய்யலாம் சார். அண்ட் வேறு யார், மதன் சார்,
எல்லாரும் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் ஹரிஷ் பேர் ரெட்டி சார். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் கண்டிப்பாக இந்த படத்தை போய் தியேட்டரில் போய் பாருங்கள், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல். Thank you.